Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10 விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகுது கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதுதான் என்ன நம்ம பார்க்க போகிறோம். மோட்டர் வெஹிக்கிள் ரூல்ஸ், இன்கம் டேக்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கிரெடிட் டெபிட் கார்டு ரூல்ஸ், அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி, அப்புறம் நம்ம மோட்டர் வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் காப்பி தேவையில்லை. நம்ம அதை ஆன்லைனில் ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் எம் பரிவாகன், டிஜிலாக்கர்னு, அதில் ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனோ இல்லை போலீஸ் அத்தாரிட்டி வெரிஃபை பண்ணும்போது இதை கட்டினா போதும். ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இனிமேல் நம்ம எங்கேயுமே கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் வந்து, டிரைவர்ஸ் வந்து மொபைல் ஃபோன் கையில் வச்சு யூஸ் பண்ணலாம், ஒரே ஒரு விஷயத்துக்கு, ரூட் நேவிகேஷனுக்கு மட்டும். அதுவும் அவங்க டிரைவிங் வந்து கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும், அது செதற விடாத அளவுக்கு கையில் மொபைலை வச்சு யூஸ் பண்ணலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் எல்பிஜி கனெக்ஷன் ஃப்ரீ கிடையாது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவில் ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் கேஸ் கனெக்ஷன் வந்து ஃப்ரீ, ஆனால் இனிமேல் அது எண்ட் ஆகுது. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ராடுக்கு ஏதாவது காசு அனுப்புகிறோம் ஃபாரின் டூர் பேக்கேஜ் வாங்கிறதுக்கு, அதுக்கு வந்து 5% டேக்ஸ் போடப்படும். அதே நேரத்தில் நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறாங்க, அங்கே வேலை செய்கிறாங்க, அங்கேருந்து இங்கே ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அது 7 லேக்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கும் 5% டேக்ஸ் போடப்படும். இது ரெண்டுமே வந்து சோர்ஸ்லே கலெக்ட் செய்யப்படும். அஞ்சாவது விஷயம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸ்வீட் ஷாப் ஓனர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் லூஸில் விற்கிற ஸ்வீட்ஸ், அதாவது டப்பாவில் இல்லாமல் லூஸில் இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸ்க்குமே பெஸ்ட் பிஃபோர் டேட், எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்றதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஃபாலோ பண்ணணும். ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதே ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்டர்ட் ஆயில் கூட வேறு எந்த ஒரு சீப் எடிபிள் ஆயிலோ, ரைஸ் பிரான் ஆயில், பாம் ஆயில் பிளெண்ட் பண்ணக்கூடாதுன்னு. முன்னாடி வந்து இந்த பிளெண்டிங்க்கு ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ இருந்துச்சு, இப்போ அதையும் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க. இது மெயினாக வந்து மஸ்டர்ட் கல்டிவேட் பண்ணுற ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகுன்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 17 பெர்மனன்ட் வியாதிகள் கவரேஜில் இல்லாதது 17 கம்மியாயிருக்கு. ஸோ நம்ம ப்ரீமியமாக கட்டுற அமௌண்ட் வந்து 5%லேருந்து 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம 8 வருஷமாக இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருக்கோன்னா, 9வது வருஷம் நம்ம கிளைமுக்கு அப்ளை பண்ணுறோன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. அதாவது 8 வருஷத்துக்கு அப்புறம் எந்த கிளைமும் ரிஜெக்ட் செய்யப்படாது. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது வரிசையாக, தீபாவளி, நியூ இயர், கிறிஸ்மஸ்னு. ஸோ நம்ம நிறைய ஹோம் குட்ஸும் வாங்குவோம், பட் இந்த டெலிவிஷனோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் செல் பேனல்ஸ், அதாவது எல்சிடி எல்இடி டிவிஸ் வந்து இம்போர்ட் ஆகி தான் நிறையா இப்போ நமக்கு வருது. ஸோ அதனால் அதோட இம்போர்ட் பர்சன்ட்டை வந்து 5% இம்போர்ட் டியூட்டின்னு ஒன்று போட போகிறாங்க. இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், நம்ம உள்ளூரில் தயாரிப்பை ஜாஸ்தியாக்கணும், இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக இம்போர்ட் டியூட்டியாக 5% போட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக டிவியோட விலையெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆக போகுது. அடுத்து வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இன்னுமே எல்லா கார்ட்ஸுமே டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் எனேபிள் ஆகிருக்கும். அதாவது நம்ம லோக்கலில் ஏடிஎம் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஏதோ கடையில் ஷாப்பிங் பண்ணுறோன்னா அதுக்கு மட்டும்தான் நமக்கு எனேபிள் ஆகிருக்கும் கார்டு. ஸோ இன்னையிலேருந்து நம்ம டிரான்சாக்ஷன் லிமிட்டை நம்மளே செட் பண்ணிக்கலாம் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டுக்கு. அதுக்கப்புறம் மற்ற விதமான டிரான்சாக்ஷன், ஆன்லைன், இன்டர்நேஷ்னல், கான்டாக்ட்லெஸ், எல்லாத்துக்குமே சர்வீஸ் வேணும் வேணான்றத கார்டு யூசர்ஸே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது நெட் பேங்கிங்கில் போய் அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெபிட் கிரெடிட் கார்டை இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, ஆன்லைனோ கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கோ இந்தியாவிலையோ அப்ராட்லையோ யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா, நம்மளோட ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் செய்யப்படும். கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க இந்த சேஞ்சஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.